ஹாய் காய்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லணும், நம்ம சேனலோட வியூஸ் லைக்ஸ்ன்ற மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதுக்கு நீங்கள் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்குமே சஜஷன் ஆகும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டீங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட எதற்கு முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கம் வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆகியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட வந்து பார்க்கலாம். வாங்க, இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சங்கம் வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆகி வெளியே வரும்போது நம்ம குயின் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குயின் வந்து இவனை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, அப்படி சிரிச்ச முகத்தோடய இருக்காங்க. ஏம்மா இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, உன்னை க்ரௌன் பிரின்ஸாக பார்க்கவே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சங்கமே வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆகிட்டா அவனுக்கு என்ன நல்லா சொல்லி கொடுக்கணுன்ற மாதிரி, நீ வந்து அரசருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், உன்னோட டீச்சர்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்கணும், மக்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம பார்க்கி அங்கே வந்து அரசர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு, என்னையும் மோங்கே எதுக்கு இந்த பேலஸ்க்கு வந்து கூட்டிட்டு வந்தீங்க, ஒருவேளை நாங்கள் உங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு கொல்றதுக்காக கூட்டிட்டு வந்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, நான் என்ன தொந்தரவு பண்றவங்களை வந்து கொல்ல போறேன்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இவரு கேட்கிறாரு, எனக்கு இன்னொரு வேலையும் வேணும்ன்ற மாதிரி கேட்கும்போது, என்ன வேலைன்ற மாதிரி கேட்கும்போது, இவர் என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, க்ரௌன் பிரின்ஸ்க்கு வந்து நானுமே ஒரு டீச்சரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு வந்து அவருமே ஒத்துக்கிறாரு. இனிமேதான் நீ இந்த பேலஸ்ல வந்து பத்திரமா இருக்கணும்ன்ற மாதிரி வேற சொல்றாரு. அப்படியே கட் பண்ண குயின் தவாகரை பாக்குறதுக்காக உயிசாங்கும் அவங்க வேற வந்திருக்காங்க. அப்ப நம்ம உயிசாங் வந்து இந்த பேலஸை விட்டு வெளியே தாங்க போறான் போல இருக்கு. அதுக்கு வந்து அரசருமே ஒரு இடத்த வந்து பார்த்து கொடுத்துருக்காரு. அப்ப குயின் தவாகர் வந்து சொல்றாங்க, உன்னை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா நீ தான் என்னோட முதல் பேரன், உன்னை தான் நான் வந்து பார்த்து பார்த்து வளர்த்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து அந்த காது செக் பண்ணாங்களா, அதுதான் மண்ணில ஓடிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ண குயின் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து முதல் முதல்ல இந்த அபிஷியல்ஸ் கூட வந்து படிக்க போறான். அவங்க வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு அவனோட மார்க்கை வந்து குறைக்க பார்ப்பாங்க, அவங்க கிட்ட பிரச்சனை ஏற்படுத்துவாங்கன்ற மாதிரி தான் இவங்க பயப்படுறாங்க. அப்படியே நம்ம சங்கம் தான் கட்டுறாங்க. அவங்க கிட்ட வந்து கொஸ்டின் எல்லாம் கேட்கும் போது இவனுமே வந்து செம்மையா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு போகமே வந்து இவர் சொல்றத வந்து நானும் ஏத்துக்கிறேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ சீஃப் வந்து குயின் நினைச்ச மாதிரி தேவையில்லாத கேள்விலாம் வேற அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்போ நம்ம சங்கமே வந்து தைரியமா ஆன்சர்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதை வந்து சீஃபை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. அப்போ க்ரௌன் பிரின்ஸோட டெஸ்ட்டுமே வந்து முடிஞ்சிடுது. அவன் பண்ண ஆன்சருக்கு வந்து அஃபிஷியல்ஸ் வந்து மார்க் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம சங்கம் வந்து பார்க்கும்போது அந்த போஸ்டர்ல வந்து க்ரௌன் பிரின்ஸுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து போஸ்டருமே ஒட்டியிருக்காங்க. இங்க நம்ம கோர்ட் லேடி வந்து இந்த மூணு பொண்ணுலேருந்து யாரையாவது செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுக்கும்போது, அவங்க மூணு பேருமே வந்து குயின் தவாகருக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்க. அதனால குயின் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி குயின் தவாகருக்கு சம்மந்தப்பட்ட அஃபிஷியல்ஸோட பொண்ணுங்களே வந்து தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ குயின் வந்து மற்ற அஃபிஷியல்ஸோட பொண்ணுங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி துணி கடைக்கு வர வச்சு பார்க்குறாங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு, ஒரு பொருள் வந்து இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர சில பேர் வந்து சண்டையும் போட்டுட்டு இருக்காங்க, நல்லபடியாகவும் நடந்துக்கிறாங்க. யார் யாரெல்லாம் வேணுன்ற மாதிரி புள்ளி வச்சுட்டு வேணாதவங்களை வந்து அடிச்சுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம கான்சோட்டையை வந்து மூணு பணிப்பெண்கள் கூட வந்து இவங்களுமே ஒரு பணிப்பெண்ணாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இங்கே பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குயின் பார்த்து வச்ச பொண்ணுங்களோட பணிப்பெண்கள் தான் இவங்களுமே. அப்போ அந்த பணிப்பெண்களே வந்து அந்த பொண்ணுங்களை பற்றி கழுவி கழுவி ஊத்துறாங்க. அப்போ கான்சோட்டே வந்து எந்தெந்த பொண்ணுலாம் வேணான்னு சொல்லிட்டு நேம் வந்து அடிச்சுட்டு, எந்த பொண்ணு வேணுன்ற மாதிரி அந்த பொண்ணோட நேம் மட்டும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் குயினை தான் காட்டுறாங்க, அவங்க இன்னுமே எல்லா பொண்ணையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் அங்கே களைஞ்சி போயிருக்க துணியை வந்து மடிச்சு வர வைக்கிற, இந்த பொண்ணு நல்லா இருக்கான்ற மாதிரி பார்க்கும்போது, அப்போ அந்த இடத்துக்கு கான்சோட்டே வந்து இந்த மாதிரி ஸ்டேட் கவுன்சிலர் பொண்ணு வந்து உண்மையாகவே நல்ல பொண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது, இவங்களுமே அந்த பொண்ணு தான் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த பொண்ணே ஓகேன்ற மாதிரி ஃபிக்ஸும் பண்ணிடுறாங்க. அப்போ வெளியே வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்காதான் வேற சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த கடங்காரன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா, நீ வந்து இவளுக்கு 10 இனியாங் கொடுக்கணும், நீ 3 இனியாங்க தான் கொடுத்துருக்க, அவளை ஏமாத்தணும்னு நினைக்காத, அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நீ கொடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லும்போது, அந்த பொண்ணு வந்து ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை கூட பிறக்காது, அந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஹேர் பின் வந்து வேற யார் வாங்குவா, நான் விக்கிறனால மட்டும்தான் அதை வந்து வாங்குறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓ அப்படியா சொல்லிட்டு ஒரு தங்க ஹேர் பின்னை எடுத்து, இந்த ஹேர் பின் வந்து யாருக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கும்போது, அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவ என்ன பண்ற, அந்த ஹேர் பின் வந்து மண்ணில எல்லாம் போட்டு அழுக்காக்கிட்டு, இப்ப யாருக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கும்போது, அப்பவுமே எல்லாருமே வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ சொல்றா, தங்கம் வந்து எப்படி இருந்தாலுமே வந்து அது தங்கம் தான், அதனால அவளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேணுமோ அதை வந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அந்த கடைக்காரரே வந்து நான் கொடுக்குறேன் மாதிரி வரும்போது, குயின் வந்து நானே கொடுக்குறேன்ற மாதிரி வேற அவங்க வந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஹேர் பின்னை வந்து எனக்கே கொடுத்துருங்க, நான் வந்து 30 இனியாங் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லும்போது, எனது 30 இனியாங்க சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அந்த கடைக்காரர் வந்து 35 இனியாங்க வந்து கொடுத்துட்டு அந்த ஹேர் பின்னை வந்து இவரே வாங்கிட்டு போயிடறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம குயினுக்கு தான் ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சங்கம் அங்கிருந்து போகும்போது குயின் வந்து கேட்கிறாங்க, இந்த பொண்ணோட பேர் ஏன் அதில் இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது, இந்த பொண்ணு வந்து மினிஸ்டர் ஆஃப் வாரோட முதல் பொண்ணுன்ற மாதிரி வேற சொல்றாங்க. அப்போ குயின் வந்து சங்கா கூட உட்காந்து பேசும்போது, நீ ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கிறாங்க. பாவம் அவங்களே டிவோர்ஸ் ஆகிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக எந்த ஒரு சட்டமுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்காக நிறைய சட்டம் இருக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு சட்டம் இருக்கு, டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு சட்டம் இருக்கு, அவங்களுக்கு வந்து எந்த சட்டமோ தெரியலன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம சங்கா பேசுறத பார்க்கும்போது
அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இங்க அப்படியே கட் பண்ணா குயின் தவாகர் வந்து மினிஸ்டர் ஆஃப் வார் வீட்டுக்கு வேற வந்துறாங்க. அங்க வந்துட்டு அவங்க மத்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட வந்து க்வெஸ்சன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம குயின் அதா கட்டுறாங்க. குயின் வந்து கேக்குறாங்க, கிரௌன் பிரின்சஸோட போட்டியில வந்து நீ கலந்துக்கலையான்ற மாதிரி கேட்கும் போது, அந்த மாதிரி ஒரு பேலஸ்ல போயிட்டு என்னால மூச்சு கூட விட முடியாது, என்னால எப்படி அங்க வாழ முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு கிரௌன் பிரின்சஸ் ஆகணும் சொல்லிட்டு விருப்பம் இல்லையான்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா ஏன்னா நான் ஒருத்தர் வந்து லவ் பண்றேன், கிரௌன் பிரின்சஸ் ஆகணும் சொல்லிட்டு அவரை வந்து என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு குயின் சொல்றாங்க, நீ லவ் பண்ற பையன்னா அவன் வந்து சிறந்தவனாதான் இருப்பான்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நான் கூட அவன் வெறும் அழகானவன் மட்டும் தான் நினைச்சான், ஆனா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல வந்து அவன் உண்மையாவே ரொம்ப நல்லவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவன் எப்படி இருப்பான் சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் சொல்லிட்டு அந்த வரைபடத்தை வேற இவங்க கிட்டே கொடுத்துறா. இவங்க வந்து அந்த வரைபடத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணு வந்து சங்கம் தான் லவ் பண்ற போல இருக்குன்ற மாதிரி வேற புரியுது. அப்ப இவங்க கேக்குறாங்க, இவனை வந்து உனக்கு தெரியுமா, இவன் தான் வந்து கிரௌன் பிரின்ஸ்ன்ற மாதிரி சொல்லும் போது, ஏங்க நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இவர் வந்து கிரௌன் பிரின்ஸ் எல்லாம் இல்ல, இவர் வந்து ஒரு போலீஸ், இவர் கூட நான் ஐஸ்லாண்ட்ல பார்த்தேன்ற மாதிரி சொல்றா. அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் வந்து பேலஸ்ல தான் இருக்கேன், அதனால எனக்கு தெரியும் இவர் தான் வந்து கிரௌன் பிரின்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உண்மையாவே இவர் தான் கிரௌன் பிரின்ஸ், அப்ப நீங்க யாரு, நீங்க சீனியர் கோர்ட் லேடியான்ற மாதிரி கேட்கும் போது அவங்களுமே ஆமான்னு சொல்லிடுறாங்க. என்கிட்ட இதை சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றிங்கன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பும் போது இவங்க கேக்குறாங்க, அப்ப நீ கண்டிப்பா கிரௌன் பிரின்சஸோட போட்டியில வந்து கலந்துப்பல, ஆனா நீ இதுக்கு முன்னாடியே கிரௌன் பிரின்ஸ வந்து பாத்துட்டேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது புரியுதான்ற மாதிரி வேற சொல்றாங்க. சரி சொல்லிட்டு சீனியர் கோர்ட் லேடி நம்ம வந்து பேலஸ்ல மீட் பண்ணுவோம்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு போறா. அப்படியே கட் பண்ண சங்கம் தான் காட்டுறாங்க. அவன் வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து சங்கா ஞாபகமாவே இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க சங்கா என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிப்பில வந்து ரெண்டு பாதியில வந்து ஒரு பாதி வந்து இவனுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பாதி வந்து இவளே வச்சிருப்பா. நாம வந்து திரும்பவும் மீட் பண்ணிட்டோம்னா அது வந்து விதியால மட்டும் தான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிருப்பா. இவன் வந்து அந்த சிப்பியை வச்சுட்டு அதை வேற யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண நம்ம குயின் தவாகர் வந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வேற சங்கா வந்துடுறா. அவ வந்த உடனே நான் தான் கிரௌன் பிரின்சஸ் ஆவ, நான் தான் பேலஸ்க்கு போவேன்ற மாதிரி வேற கத்திட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா வேற இது மாதிரி குயின் தவாகர் வேற இருக்காங்களா, அதனால இவங்க அப்பா வேற வாய முடிடிங்க வந்து போடின்ற மாதிரி வேற கையாடிட்டு இருக்காரு. அவ அதை கூட கண்டுக்காம இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் கேக்குறேன், நீங்க சொன்ன மாதிரி துணியை கீழே விட்டுட்டு நடக்கிறேன், இந்த வீட்டை விட்டு எங்குமே போக மாட்டேன், என்ன பேலஸ்க்கு போகிறதுக்கு மட்டும் அலோ பண்ணுங்கன்ற மாதிரி வேற கேட்டுட்டே இருக்கா. அப்ப குயின் தவாகர் கேக்குறாங்க, நீ ஏன் கிரௌன் பிரின்சஸ் ஆகணும் சொல்லிட்டு ஆசைப்படுறேன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ண இங்க குயின் கிட்ட வேற இவங்க ரெண்டு பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து மினிஸ்டர் ஆஃப் வாரோட பொண்ணு, அவர் எப்பவுமே வந்து குயின் தவாகருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு, அந்த பொண்ணு எதுக்கு இந்த போட்டியில வந்து கலந்துக்க சொன்னீங்கன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே குயின் தவாகர சங்காவை உட்காந்து பேசும்போது இவங்க வந்து கேக்குறாங்க, எதுக்காக வந்து நீ கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி கேட்கும் போது, இவளுக்கு வந்து குயின் சொன்னது வந்து ஞாபகமா இருக்கு, அதனால அந்த உண்மையை வந்து சொல்லாம நான் வந்து ஒரு சாதாரண பொண்ணா இருக்கனால நான் வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வந்து போகணும், நான் குயின் ஆகணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்றா. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிரௌன் பிரின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த பொசிஷனுக்கே வந்திருக்கான், அவனை வந்து பாதுகாப்பா பாத்துக்கணும், அதனால நான் சொல்றது எல்லாமே வந்து நீயும் கேட்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பேசலாம் முடிச்சுட்டு வெளியே நிக்கும் போது இந்த மாதிரி மினிஸ்டர் ஆஃப் வார் வந்து கேக்குறாரு, நான் வந்து உங்களுக்கு 20 வருஷமா வேலை பாக்குறேன், ஆனா நீங்க என்ன பிளான் போடுறீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, ஏன் என்னோட பொண்ணை வச்சு கிரௌன் பிரின்ஸ வந்து தோக்கடிக்கணும்னு பாக்குறீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. நீ ஏன் கவலைப்படுறாத, உனக்கு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களேன்ற மாதிரி வேற சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா குயின் வந்து சங்கம் கிட்டதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, உனக்கு வந்து கிரௌன் பிரின்சஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க, அதுல வந்து உனக்கு விருப்பம் தானேன்ற மாதிரி கேட்கும் போது, கிரௌன் பிரின்ஸா இருந்தா யாரையாவது கல்யாணம் பண்றது வந்து கட்டாயம் தானேன்ற மாதிரி வேற சொல்றான். அது குயின் சொல்றாங்க, சரி நீ சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி சீக்கிரமாவே எனக்கு பேர பசங்க எல்லாம் பெத்து கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு, உன் மனசுல வந்து வேற ஏதாவது பொண்ணு இருக்கான்ற மாதிரி வேற கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ண சங்காவதா காட்டுறாங்க, அவ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கா, ஏன்னா இவருக்கு வந்து புரிஞ்சிடுச்சு குயின் தவாகர் பேச்சுக்கிட்டு போனா இவளுக்கு வந்து வாழ்க்கையே போயிடும்ன்ற மாதிரி இவருக்கு தோணுனால இவர் வந்து வேணவே வேணான்ற மாதிரி பிடிவாதமா இருக்காரு. நம்ம சங்கா தான் பிளீஸ் பா அலோ பண்ணுங்கப்பான்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கா. இங்க கட் பண்ணா அப்படியே குயின் அதா காட்டுறாங்க, குயின் கிட்ட வந்து ஒரு போலீஸ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி மருத்துவர் குவானா வந்து சியோகான் கிராமத்துல வந்து யாரோ பாத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது, அப்ப சீக்கிரமாவே அவரை வந்து புடிங்க, அப்பதான் நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரியும்ன்ற மாதிரி வேற குயின் சொல்றாங்க. அப்படியே மூங்கதா காட்டுறாங்க, மருத்துவர் குவான் வந்து அவருக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும் போது அவரு ஒரு மருந்து எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருப்பாரு, இதை வந்து நீ குடிச்சனா வந்து உன் உடம்பு வந்து ரொம்பவே மோசமாயிடும், அப்புறம் உன்னை வந்து இந்த மருத்துவமனைக்கு வந்து கூட்டிட்டு வருவாங்க, அப்போ உன்னை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவன் வந்து அந்த மருந்தை குடிக்கும் போது அவன் வந்து இறந்துட்டு இருப்பான். அப்ப இந்த விஷயம் வந்து அரசர்க்கே போயிட்டு எப்படி அவங்க கிட்ட வந்து ஒரு விஷம் கிடைச்சது, அதை குடிச்சு வேற இறந்துருக்கான்ற மாதிரி இவருக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த குயின் யூனை வந்து நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும், அவங்களை பாக்குறதுக்காக யாரு வந்தாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சாகணும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அந்த மருத்துவர் குவானு அவங்களோட கேங்கே தான் காட்டுறாங்க, அங்க நிறைய பேர் வேற இருக்காங்க, அவங்களோட நோக்கமே என்னவா இருக்குன்னா, கிரௌன் பிரின்ஸ் டேயின் வந்து நோயால இறந்து போல அவர் வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் வந்து இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மருத்துவர் குவான் வந்து அங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவரை பாக்குறதுக்காக ஹவாங் வேற வந்திருக்காங்க. நீங்க வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், கிரௌன் பிரின்ஸுக்கு வந்து என்ன விஷயத்த வந்து நீங்க கொடுத்தீங்கன்ற மாதிரி வேற கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா கிரௌன் பிரின்சஸ் தேர்ந்தெடுக்கிற போட்டி தான் வந்து நடக்குது. அப்ப அதுல தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து நம்ம குயின் தவாகர குயின் வந்தா இருக்காங்க, அதுல வந்து நம்ம சங்காவுமே கலந்துட்டு இருக்கா. அவ வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சொதப்பலாதான் பண்ணிட்டு இருக்கா இவங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கும் போது, அப்ப குயின் தவாகர் வந்து எனக்கு பிடிச்சது வந்து சங்கான்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப குயின்
என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவுன்சிலரோட பொண்ணு தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி வேற சொல்றாங்க. அப்போ பணியாளர் வந்து இந்த விஷயத்த சங்கம் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி குயின் தவகருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் வாரோட பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நம்ம குயின்க்கு வந்து ஸ்டேட் கவுன்சிலரோட பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்ப சங்கம் வந்து எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அரசருமே வந்து அங்க பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதுல இவங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு பொண்ணு மட்டும் தான் வந்து கடைசியா இருக்காங்க. அப்ப குயின் தவகர் வந்து ஒரே க்வெஸ்சனை வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேட்கும் போது அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல பதில் வந்து சொல்லிட்டாங்க. அப்ப குயின் வந்து சங்காக்கு மட்டும் தனியா ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, இந்த மாதிரி பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டா அதுக்கு என்ன சட்டம்ன்ற மாதிரி கேக்கும் போது, ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது நம்ம குயின் வந்து எல்லா சட்டத்தையும் வந்து சொல்லிருப்பாங்க. இவ வந்து அவங்க சொல்லிருப்பாங்கல்ல அது அப்படியே வேற சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவ சொல்லி முடிச்சிட்டு குயினை பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேர் பாத்துட்டு இருக்கத வந்து குயின் தவகர் வேற பாத்துறாங்க. அப்ப திரும்பவும் பணியாளன் வந்து ஓடி வந்து சொல்றா, அந்த மாதிரி இளவரசி யாருன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தாச்சு, வேற யாருமே இல்ல, மினிஸ்டர் ஆஃப் வாரோட பொண்ணுதான்ற மாதிரி சொல்லும் போது, அப்ப இவன் சொல்றான் குயின் தவகர் வந்து யார செலக்ட் பண்றாங்களோ அவங்க தானே வந்து கிரவுன் பிரின்சஸ் ஆக முடியும்ன்ற மாதிரி வேற இவன் சொல்றான். இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம சங்காவை வந்து குயின் கிட்ட வந்து கூட்டிட்டு வராங்க. இவ வந்து குயினை பார்த்த உடனே, நீங்க தான் வந்து அவரோட அம்மாவா, ஏன் என்கிட்ட சொல்லலன்ற மாதிரி வேற கேட்டுட்டே இருக்கா. அப்ப குயின் சொல்றாங்க, நீ சிரிக்கிறது வந்து உங்க அம்மா சிரிக்கிற மாதிரியே இருக்கேன்ற மாதிரி வேற சொல்றாங்க. ஏன்னு பார்த்தா குயின் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து ஏற்கனவே பேசிருப்பாங்க, உங்க பொண்ணை வந்து நீங்க ரொம்பவே நல்லா வளர்த்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க. அப்ப நம்ம குயின் கிட்ட வந்து அவங்க மனைவி மட்டும் தான் வந்து நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலுமே இவருக்கு வந்து டவுட்டா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, ஏன்னா எனக்கு வந்து உன்னோட பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளை வந்து நான் இளவரசி ஆக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறேன்ற மாதிரி சொல்லும் போது, குயின் தவகர் வந்து உங்க பொண்ணை யூஸ் பண்ற மாதிரி நான் அப்படி பண்ண மாட்டேன், அவளை வந்து நான் பத்திரமா பாத்துப்பேன், அவ வந்து சங்கம பாதுகாப்பா பாத்துக்கிட்டானா நான் வந்து அவளை பாதுகாப்பேன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதனாலதான் வந்து அவருமே சம்மதிச்சிருப்பாரு. அப்படியே இவங்களுக்குமே வந்து கல்யாணமும் நடக்குது. இவன் முகத்துல வந்து ஏதோ மறைஞ்சிட்டு இருக்கனால அவனுக்கு வந்து இந்த பொண்ணோட முகம் வந்து தெரியல. இவ காலில் விழுந்துட்டு எழுந்துக்கும் போது இவளோட முகத்தை வேற பாத்துறான், என்னது இந்த பொண்ணான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது, இவங்களுக்கு வந்து நிறைய சடங்குலாம் பண்ணுவாங்களே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வந்து அவளையே தான் பாத்துட்டு இருக்கான். குயின் தவகரோட பேச்சு கேட்டுதான் வந்து இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிருக்கு சொல்லிட்டு இவனுக்கு அதே தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் தனியா ஒரு ரூம்ல வந்து விட்டுட்டு போயிடறாங்க. சங்கம் வந்து இவளை பாத்துட்டு கோமா வேற அங்க இருந்து எழுந்து போயிடறான். இங்க கட் பண்ணா வெளியே வேற சோவல் வந்து ஒரு குழந்தைய வேற கையில வச்சிருக்கா. இந்த குழந்தையோட அப்பா வந்து நான் பாக்க வந்திருக்கேன்ற மாதிரி வேற அந்த காவலாளிகள் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்ப கோட்லேடி வந்து இந்த விஷயத்த குயின் கிட்ட சொன்னோடனே அவங்களே வந்து ஷாக் ஆயிடறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா எபிசோடும் உங்களால பார்க்க முடியும். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன்.